சாப்பிட்டியாமா? பசியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ட்ராவல் கம் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம் வந்தவாசிக்கு. இவரோட தாய் மாமா பையனுக்கு வந்து கல்யாணம். ஸோ பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ அப்படியே பஸ்ஸில் போய் இறங்கிட்டு ஊரில் நடக்க சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பஸ்ஸில் வந்து போயிருக்கோம். ஸோ பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போனதுனால வந்து பஸ்ஸே காலியாக இருந்தது. அண்ட் ஊருக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஊருன்னு. இந்த வருஷம் மழை பெஞ்சதில் வந்து ஊரே செழிப்பாக இருக்குது. இந்த ஊருன்னு எல்லா ஊரும் இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதில் ரொம்ப டயர்டாகிட்டோம். ஸோ ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஊரில் நிறுத்தினாங்க. ஸோ அங்கே போய் டீ குடித்தாச்சு. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ டீ குடித்ததுக்கப்புறமா வந்து உத்திரமேலூர் ஏரி வந்து நாங்கள் வந்திருக்கோம். அதாவது வந்தவாசிக்கு முன்னாடி இந்த ஊர் வரும் உத்திரமேலூர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் இந்த ஏரி வந்து நான் மேரேஜ் ஆகி அந்த ஊருக்கு போகும்போது நிறைஞ்சி இருந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ காணம் பொங்கல்னால வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டு அந்த கரையோரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த அழகை ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஏரி குளம் எல்லாமே வந்து நிறைஞ்சி இருந்தது. ஒரு இடம் விடாமல் வந்து தண்ணி வந்து அவ்வளோ இடத்துல பார்க்க முடிஞ்சது. வந்து இயற்கை வந்து எவ்வளோ அழகான வந்து ஒரு விவசாயத்துக்கு வந்து ஒரு அன்பளிப்பு தந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸோ ஊருக்குள்ளே இப்போ வந்து போகிறோம். வந்தவாசியிலேருந்து இப்போ மாப்பிள்ளை ஊருக்கு போகிற ராமசமுத்திரம். ஸோ ரெண்டு பக்கமும் வயக்காடு இருக்குது. நடுவில் தான் ரோடு போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ கிராமத்துக்குள்ளே போனோன்னா இப்படி தான் இருக்கும் ரோடெல்லாம். அண்ட் கொஞ்சம் தூரம் வந்து இந்த மாதிரி இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிராமம் வரும். அண்ட் கொஞ்சம் தூரம் இருட்டாக இருக்கும். ஸோ அங்கங்கே பைக்கு கார் போகிற வெளிச்சம் தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி கிராமம் வருது. அண்ட் போயிட்டே இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. பெருமாள் தேர் வந்தது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். ஸோ அங்கே வந்து சின்னதாக கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டிருந்தாங்க. பசங்க வந்து கூட்டிகிட்டு போய் காமிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து குளிர் காஞ்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு காலையில் கல்யாணத்தில் உங்களை பார்க்குறேன். கல்யாணம் நல்லபடி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நைட்டு வரப்போ இந்த இடம் காமிச்சேன் இல்லையா, இருட்டா இருந்ததுல இந்த பிளேஸ் இதுதான். பாருங்க ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகா இருக்குன்னு.
நீங்களும் மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்போ நம்ம சென்னை கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பா.